Hi friends, welcome back to Watch Now. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்பிக்யூ ஸ்டைல் கிறிஸ்பி ஃப்ரைட் கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஸ்வீட் கார்னை சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து 1/4 கப் கார்ன்ஃப்ளார், 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா, பெப்பர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்னில் நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சல்லடை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்னை சலித்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம சலிக்கிறதுனால எக்ஸஸாக இருக்க மாவு எல்லாமே வந்துடும். அதனால நம்ம ஃப்ரை பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா சலித்து எடுத்தாச்சு. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்னை ஆட் பண்ணிடலாம். கார்ன் ஆட் பண்ணதுமே பாப் ஆகும், ஸோ பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிர் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கானையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்னை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சில்லி பவுடரை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம கேப்சிகம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2 ஸ்பூன் குட்டி குட்டியாக ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி 2 ஸ்பூன் குட்டி குட்டியாக ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேப்சிகம் ஆனியன்லாம் ஃப்ரைட் கார்னோட ஆட் பண்ணியிருக்கிறதுனால சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பார்பிக்யூ ஸ்டைல் கிறிஸ்பி ஃப்ரைட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்பிக்யூ நேஷனில் கிடைக்கிற அதே ஸ்டைல் அப்படியே நம்மளுக்கு வீட்டிலே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.